ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பாவக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாவக்காயோட கசப்பு போகிறதுக்காக அரிசி வாஷ் பண்ண தண்ணியில் ஃபஸ்ட் வாஷில் ஊற வச்சிங்கன்னா 1 hour, அதுக்கப்புறம் அந்த பாவக்காயோட கசப்பு தன்மை போயிடும். 1/2 cup அரிசி மாவு, 1/4 cup கடல மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 spoon ரெட் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 spoon, நல்லா வாசனைக்காக பெருங்காய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 spoon அளவுக்கு மல்லித்தூள், 1/2 spoon கரம் மசாலா. சரி, இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஃபஸ்ட்டு பாவக்காய் ஆட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 spoon அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், தேவைக்கேற்ப சால்ட், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க 1 spoon அளவுக்கு, வாசனைக்கு பெருங்காய்த்தூள், அதுக்கப்புறம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கம்மியாக தான் காமிப்பேன், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடல மாவு, கடலமாவு கம்மியாகவே இருக்கட்டும், அரிசி மாவு ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி தெளிக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாவக்காய் ஊற வச்சனால அதில் வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதில் அதோட ஈரப்பதத்துலேயே நம்ம வந்து மித்த மாவெல்லாம் வந்து கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாவக்காவனாவே எல்லோரும் ஓடி போவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பாவக்காவோட கசப்பு தன்மையை உங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு ஆன பின்னாடி பாருங்கள், கொஞ்சந்தான் பொடிப்பொடியாக இருக்கும் மித்ததெல்லாம் அரிசி மாவு வந்து கோட் ஆயிடுச்சு நல்லா. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் அரிசி மாவும் கடலமாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி தான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன், 20 minutes ஊற வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் அதோட கோட் ஆகும். ஆயில் ஹீட் பண்ண பின்னாடி ஒவ்வொன்றா பாவக்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து போடுங்க. ஸோ நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், பட் சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா பாவக்காய் வந்து குக் ஆகணும், அது வேகிறதுக்கு டைம் ஆகும். இஃப் சப்போஸ் நீங்கள் ரொம்ப லேஸாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் அதுக்கும் ஒரு 5 to 5 minutes வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு சப்போஸ் ரொம்ப ஸ்லைஸாக வரல அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி நேரம் சிம்மில் வச்சு கடைசியில் தான் நீங்கள் ஹையில் வச்சு நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போது கொஞ்சமாக அப்படி இப்படியே திருப்பி போட்டுருங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, அவங்க கசப்புனால தான் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம பாவக்காய் ஃப்ரை வந்து இப்போ நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ இது வந்து சாஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, ஏன்னா அந்த லைட்டாக கசப்பு இருந்தாலும் சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது தெரியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.